குட் மார்னிங் ஸ்டூடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ பார்சியல் டிஃபன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து நம்ம வந்து சம்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் இது வந்து யூனிட்டோட ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டஃபனிசன் வந்து பார்த்துருவோம் சரிங்களா டஃபனிசன் வந்து பார்த்திங்கன்னா தோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷோட ஃபார்மட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஏ நாட்டு டி பவர் என் ஏ ஒன் டி பவர் என் மைனஸ் ஒன் டி டேஸ் ஏ டூ டி பவர் என் மைனஸ் டூ டி டாஸ் ஸ்கொயர்ட்

எம் டூவில் வந்து நம்ம வந்து இதை படிச்சிருப்போம் சரிங்களா எம் டூவில் வந்து இதை வந்து படிச்சிருப்போம் எம் டூவில் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு மட்டும் சொல்யூஷன் வந்து ஃபைன் பண்ணுறது வந்து படிச்சிருப்போம் இங்கே வந்து பார்சல் டிஃபரன்சல் ஈக்வேஷன் இது வந்து ஒரு பார்சல் டிஃபென்சல் ஈக்வேஷன் அதுக்கு வந்து எப்படி சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து சிஎஃப் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அதை வந்து பார்த்துடலாம் சிஎஃப் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நான் டிக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுவேன்னா எம் வந்து அப்ளை பண்ணுவேன் டேஸுக்கு பதிலாக ஒன்று வந்து அப்ளை பண்ணுவேன் சரிங்களா அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணி வரும்ல அந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதுவேன் சரிங்களா ஈக்குவல் டு சைடு என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்து எழுதுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரூட் வந்து ஃபைன் பண்ணுவேன் ஃபைன் தி ரூட்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் தி இவன் ஈக்குவேஸ் அந்த ஈக்குவேஷனுக்கு வந்து வந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ரூட் வந்து ஃபைன் பண்ணுவேன் அதை வந்து எம் ஒன் எம் டூ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் மூணு ஈக்குவேஸ் மூணு ரூட் வந்துச்சுன்னா எம் த்ரீ அப்படி வந்து எடுத்து எழுதிடுவோம் சரிங்களா இப்போ இதுக்கு அடுத்து இந்த பர்டிகுலர் இன்டர்கள் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சிஎஃப் வந்து இந்த மாதிரி ஃபைன் பண்ணோம் இப்போ பர்டிகுலர் இன்டர் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அதை வந்து பார்க்கலாம் இப்போ பர்ட்டிகுலர் டெல் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சிஎஃப் வந்து ஃபைன் பண்ணிட்டோம்ப்பா சிஎஃப் வந்து ஃபைன் பண்ணிட்டோம் அதில் வந்து உனக்கு வந்து நாலு ரூட்டு கிடைக்கிது எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் அப்படின்னு எனக்கு வந்து நாலு ரூட்டு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு ரூட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த நாலு ரூட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது எம் ஒன் நாட் ஈக்குவல் டு எம் டூ நாட் ஈக்குவல் டு எம் த்ரீ நாட் ஈக்குவல் டு எம் ஃபோர் எல்லாமே வேறு வேறு இது வந்து ஒன் இது வந்து டூ இது வந்து த்ரீ இது வந்து ஃபோர் இது வந்து ரூட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாமே வேறு வேறு சரிங்களா அப்போ வந்து எனக்கு வந்து இசப்ட்டோட ஃபார்ம்லா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் ஒய் ப்ளஸ் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டூ ஒய் ப்ளஸ் எம் டூ எக்ஸ் எஃப் த்ரீ ப்ளஸ் எஃப் த்ரீ ஆஃப் ஒய் ப்ளஸ் எம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஃபோர் ஆஃப் ஒய் ப்ளஸ் எம் ஃபோர் எக்ஸ் அது வந்து எனக்கு வந்து ஃபார்ம்லா ரெண்டு எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா இப்போ வேல்யூ இது வந்து ஒன்று எம் ஒன்று வந்து ஒன்றுனா ஒன் இன்டூ எக்ஸ் எம் டூ வந்து டூனா இங்கே வந்து டூ அப்ளை பண்ணுவோம் எம் த்ரீ வந்து த்ரீனா இங்கே வந்து த்ரீ அப்ளை பண்ணுவோம் எம் ஃபோர் வந்து ஃபோர்னா இங்கே வந்து ஃபோர் அப்ளை பண்ணுவோம் மேக்ஸிமம் நமக்கு நாலு ரூட்டு தான் வரும் அதனால் நான் வந்து நாலு ரூட் மட்டும்தான் எடுத்திருக்கேன் சரிங்களா அடுத்தது இதே இதில் இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கா இங்கே பாருங்க சேம் கண்டிஷன் வந்து பார்ப்போம் ரெண்டு ரூட் வந்து சேமாக இருக்குப்பா ரெண்டு ரூட் வந்து சேம் கிடையாது அப்போ எப்படி வரும் இது வந்து சேமாக எம் ஒன் சீக்வாலிட்டி எம் டூ அது வந்து சேம்னா இதை வந்து எம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு இசட் வந்து பார்த்தீங்கன்னா இசட் சிக்வாலிட்டி எஃப் ஒன் y ப்ளஸ் mx இது வந்து சேம் அப்போ இது எம் ஒன்னு எழுதுகிறோம் mx எம் எக்ஸு ப்ளஸ் எஃப்டூ ஒய் இதை எழுதிட்டு நான் முன்னாடி என்ன சேர்ப்பேன்னா எக்ஸு அதை வந்து சேர்ப்பேன் சரிங்களா ரெண்டு ரூட்டு சேமாக இருக்கப்போ இது வந்து சேம் கிடையாதா அப்போ f3 y ஒய் ப்ளஸ் எம் ஒய் ப்ளஸ் எம் த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஆஃப் ஒய் வந்து எடுத்து எழுதிருவோம் சரிங்களா இப்போ எனக்கு வந்து மூணு ரூட் வந்து சேமா இருக்குது ஈக்குவல் டு எம் த்ரீயும் சேம் அப்படின்னா இங்கே வந்து எம்முன்னு தான் எழுதுவோம் ஏன்னா எல்லாமே சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று இது ஒன்று தான் ரூட்டுன்னு வைக்கிறேன் எல்லாத்துக்குமே எம் ஒன்று தான் வந்து ரூட்டு அப்போ வந்து இப்போ எழுதிட்டு இங்கே என்ன எழுதுவோன்னா எக்ஸு ஸ்கொயர்டு புரியுதா மூணு ரூட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் வந்து கண்டிஷன் நாலு ரூட்டு சேமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன வரும் ப்ளஸ்ஸு எஃப் ஃபோர் ஒய் ப்ளஸ் எம்எக்ஸு இப்போ ஃபஸ்ட் இதில் வந்து கொயப்சன் ஒன்று அடுத்த குயாப்சன் எக்ஸ் அடுத்த குயாபிஷன் எக்ஸ் பண்ணி அடுத்த குயாப்சன் எக்ஸ் க்யூப் அப்படி எக்ஸ் வந்து மல்டிப்ளை போயிட்டே இருக்கும் புரிஞ்சா அவ்வளோதான் சரிங்களா இப்போ வந்து சம்முக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்கஸ் சைடு ஜீரோ அந்த மெத்தடில் வந்து சம் பார்க்கலாம் ஆர்கெச்சஸ் சைடு ஈக்குவல் டு ஜீரோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டைப்பு ஃபஸ்ட்டு டைப்பை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அதை வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் ஆர்கஜஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ இருக்கப்போ பர்டிகுலர்டர் வந்து நமக்கு வந்து ஜீரோ சரிங்களா நம்ம வந்து சிஎஃப் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு இக்கு ஃபர்ஸ்ட்டு சமை பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன் சால்வ் ஃபோர் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் டி டி டெஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு டிஎஸ் ஸ்கொயர் ஆஃப் இசட்ஸ் இக்குவல்டு ஜீரோ இதான் வந்து ஆர்கெச் சைடு ஜீரோன்னு சொல்கிறது ஈக்குவல்க்கு சைடு வந்து எனக்கு ஜீரோ இருக்கா அதான் வந்து ஆர்கெச் சைடு ஜீரோ நான் வந்து சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து என்ன இசட்ஸ் இக்குவல் எழுதுவோம் இதான் வந்து அது சரிங்களா இசட் இருக்கனால இசட்ஸ் இக்குவல்டு தான் வந்து நம்ம வந்து சொல்யூஷன் எழுதுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ணுவீங்க டு ஃபைண்ட் சிஎஃப் ஃபஸ்ட்டு வந்து டு ஃபைண்டு சிஎஃப் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து எடுத்து எழுதணும் எப்படி எடுத்துடுவீங்க டிக்கு பதிலாக எம்மு டேஸுக்கு பதிலாக ஒன்று அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் இந்த ஈக்குவேஷனில் சரிங்களா என்ன வரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சம்மு வந்து ஃபோர் வேண்டாம் ஃபோர் வந்து சம் வந்து சொல்யூஷன் வந்து ஈஸியாக கிடைக்காது டூ எடுத்துக்கிறேன் சரிங்களா சம்மில் வந்து டூன்னு எடுத்துக்கிடுவோம் த ஃபோ என்ன வரும் டூ இன்ட்டு டி இருக்கு, அப்பா, அப்போ டிக்கு பதிலாக எம்மு அப்ளை பண்ணால் டூ எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு 1 ஒன் எம்இன்ட்டு ஒன் வந்து என்ன ஆகும்ப்பா எம்மு தான் அது 5m ஃபைவ் எம்மு வந்து 1, வரும் ஒன் ஸ்கொயர்டு வந்து 1, ஒன் இன்ட்டு 2, டூ so equal to ஜீரோ சரிங்களா இதுதான் வந்து நமக்கு வந்து சிஎஃப் equation ஈக்குவேஷனோட கண்டிஷனு இந்த ப்ராக்கெட் குள்ளருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு என்ன வேணாலும் இருக்கட்டும் அதை வந்து ஒமேட் பண்ணிடுவோம் சரிங்களா இதுதான் வந்து ஆக்சலி ஈக்குவேஷன் இதில் வந்து நம்ம வந்து ரூட்டு ஃபைன் பண்ணோம் ரூட் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து முன்னால் டூ இருக்குது அதனால் அதை இங்கே மல்டிஃபை பண்ணுங்கள் மேலே வந்து மல்டிபிள் வேல்யூ எழுதுவோம் மல்டிபிள் வேல்யூ வந்து இதுதான் சரிங்களா அதை மல்டிஃபை பண்ணிவிட்டு ஃபோர் அப்படின்னு வந்து எடுத்து வைக்கிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்மோட காமிஷன் ஃபைவ் அதை வந்து எடுத்து அழுவிங்க இப்போ எனக்கு என்ன வரணும் மல்டிபிள் பண்ணால் ஃபோர் வரணும் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ஆட் பண்ணால் ஃபைவ் கிடைக்காதுன்னு பார்த்துக்கோங்க ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் சரிங்களா அதை ஃபோர் ஒன் ஃபோர் நான் ஏற்கனவே என்ன பண்ணேன் டூவால் மல்டி பண்ணனா அப்போ இங்கே டூவால் டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா டூவால் டிவைட் பண்ணிக்கணும் என்ன கிடைக்கும் ஒன் பை டூ கமா டூ அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ ரூட் வந்து எப்படி எழுதிங்கன்னா இங்கே என்ன டேம் கிடச்சிருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் அதான் வந்து நமக்கு வந்து ரூட்டு இந்த ஃபோ மைனஸ் ஒன் பை டூ இங்கே என்ன வேலை கிடைச்சிருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் அதான் வந்து ரூட்டு தஃபோ மைனஸு டூ இந்த அப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேம் கிடச்சிருக்கு ரெண்டுமே வேறு வேறு டேம் ரூட் வந்து ஃபைன் பண்ணியாச்சு ரூட்டு ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதுவோம் சிஎஃப் அதை வந்து எடுத்து எழுதுவோம் சிஎஃப் வந்து என்ன வரும் இந்த ரூட்டை வச்சு எடுத்து எழுதுங்க எஃப் ஒன் ஒய் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன் பை டூ எக்ஸு ரூட் வந்து வேறு வேறு சரிங்களா அதனால் டாக்டர் எழுதலாம் எஃப் டூ ஒய் இங்கேயும் மைனஸ் இருக்குது மைனஸ்ஸு டூ எக்ஸு சரிங்களா இதான் வந்து எனக்கு வந்து

இங்கே அடுத்தது இந்த செகண்ட் சம்மை பாருங்க செகண்ட் சம் இதே போல் தான் என்ன ஃபைன் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு டு ஃபைண்டு சிஎஃப் சிஎஃப் வந்து ஃபைன் பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ணுவோம் ஆக்சில ஈக்குவேஷன் வந்து எடுத்து எழுதுவோம் ஆக்சிலர் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவீங்க டிக்கு பதிலாக எம் டிடஸுக்கு பதிலாக ஒன் அதை வந்து அப்ளை பண்ணுவோம் அப்போ என்ன கிடைக்கும் எம் க்யூபு இதில் வந்து எம் இது வந்து ஒன் ஸ்கொயர்டு அப்போ என்ன ஆகும் மைனஸ் த்ரீ எம்மு இதில் வந்து டூ இன்ட்டு ஒன் க்யூப்பு அப்போ என்ன வரும் ப்ளஸ்ஸு டூ சீக்வல் ஜீரோ இதெல்லாம் வந்து மறந்துடுங்க சரிங்களா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறப்ப இப்போ எனக்கு ஆக்சலரி ஈக்குவேஷன் வந்து கிடச்சாச்சு இதை எப்படிப்பா ரூட்டு ஃபைன் பண்ணுவீங்க பவரில் வந்து த்ரீ இருக்குது இங்கே வந்து பவரில் டூ இருந்துச்சு அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபைன் பண்ணிடணும் இங்கே பவரில் வந்து த்ரீ இருக்குது பவரில் த்ரீ இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் மூணு ரூட் வரும் சரிங்களா அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா எம்முக்கு பதிலாக ஒன் அப்ளை பண்ணி பார்க்குறேன் ஈக்குவல் டு ஜீரோ கிடச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ரூட்டு சரிங்களா இது வந்து ஏற்கனவே எம் ஒனில் பார்த்து எம் ஒனில் பார்த்துருப்பீங்க எம்முக்கு பதிலாக ஒன் அப்ளை பண்ணால் ஒன் க்யூப் ஒன்று தான் வரும் மைனஸ் த்ரீ டு ஒன் மைனஸ் த்ரீ வரும் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஆயிடுச்சா தோ எம் ஈக்வல் டு ஒன் இஸ் எ ஃபஸ்ட்டு ரூட்டு இப்போ அடுத்த ரெண்டு யூனிட் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு டிவிஷன் வந்து இது பண்ணிக்கிடுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து எம் க்யூபோட குவாபிசன் ஒன் அடுத்து எம் ஸ்கொயர்டு இல்லை அது ஜீரோ அடுத்தது எம்மோட குயபிசன் மைனஸ் த்ரீ கடைசியாக கான்சன்ட் ஆகும் சரிங்களா இங்கே வந்து என்ன எழுதுவோம் ஏற்கனவே வந்த ரூட்டை வந்து எழுதுவோம் சரிங்களா இதை இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல ஜீரோ அப்ளை பண்ணுவோம் ரெண்டே ஆட் பண்ணுவோம் என்ன கிடைக்கும் ஒன்று அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல எழுதுறதுக்கு இதை ரெண்டையும் மல்டியே பண்ணுவோம் ஒன் இன்ட் ஒன் ஒன்று வரும் இப்போ உள்ளே ஆட் பண்ணுவோம் உள்ள உள்ளது ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம் வெளியே உள்ளது ஃபுல்லாக மல்டிஃபை பண்ணுவோம் அதான் கான்செப்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன்னு தென் வெளியே உள்ளதை மல்டியே பண்ணுவோம் அப்போ இங்கே என்ன வரும் ஒன்று இப்போ உள்ளே உள்ளதை ஆட் பண்ணுவோம் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் என்ன வரும்ப்பா மைனஸ் டூ இப்போ வெளியே உள்ளதை மல்டிஃபை பண்ணுவோம் இங்கே என்ன வரும் மைனஸ் டூ டூ ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் மைனஸ் டூ வந்து என்ன ஆகிடும் டூ மைனஸ் வந்து ஜீரோ ஆகிடும் இப்போ இதை வச்சு எப்படி ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து எம் ஸ்கொயரோட மல்டிபை பண்ணுவோம் செகண்ட் உள்ளது எம்மோட கடை சொல்லுறது கான்சன்ட் அப்போ என்ன வரும் ஒன் இன்ட்டு எம் ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு ஒன் இன்ட்டு எம்மு ப்ளஸ் எம்மு மைனஸ் டூ சீக்வல் டு ஜீரோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இதை வந்து சால்வ் பண்ணோம் இது வந்து பவர் டூ உள்ள ஈக்குவேஷன் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் போன சம்பளம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இங்கே எம் ஸ்கொயர்டு தான் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எதையும் மல்டி பண்ண தேவையில்ல இதை வந்து மேலே எழுதிக்கிறோம் எம்மோட கைப் சண்டை கீழே எழுதிக்கிடுவோம் இப்போ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் டூ வரணும் ஆட் பண்ணால் ஒன்று வரணும் அப்போ என்ன வேல்யூ வரும் பார்க்கலாமா ஒன் இன்ட்டு டூ வருமானு பாருங்க மைனஸ் வந்து இதில் அப்ளை பண்ணுவோம் அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு டூ வந்து மைனஸ் டூ ஆட் பண்ணும்போது டூ மைனஸ் ஒன் ஒன்று சரிங்களா த ஃபோ நான் ரூட்டாக எழுதுகிறப்ப ரூட்டாக எழுதுகிறப்ப என்ன பண்ணுவோம் இங்கே என்ன வந்திருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் மைனஸ் ஒன்றுக்கு ஆப்போசிட் சைன் வந்து ஒன்று டூக்கு ஆப்போசிட் சைன் வந்து மைனஸ் டூ இப்போ இதான் வந்து எனக்கு வந்து ரூட்டு இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கா நமக்கு ஏற்கனவே ஒரு வேல்யூ கண்டு கிடச்சிருக்கேன் என்னது எம்இக்குவல் டூ ஒன்னு அப்போ எனக்கு ரூட் வந்து என்ன வரும் எம்இஈக்குவல் டு ஒன் கமா ஒன் கமா மைனஸ் டூ இந்தப்போ எனக்கு சிஎஃப் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன்று ஒய் ப்ளஸ்ஸு ஒன் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ப்ளஸ் எஃப் டூ ஒய் பிளஸ்ஸு ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு இது ரெண்டும் சேமாக இருக்கா ரூட் வந்து ரிப்பீட் ஆகுது ரெண்டும் சேமாக இருக்கு அப்போ முன்னாடி என்ன பண்ணுவோம் எக்ஸ் ரெண்டு ரூட்டு தான் சேமா இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு செகண்ட் வந்து எக்ஸு இதில் இன்னொரு ரூட் சேமாக வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸு இந்த டம் அப்படி எடுத்து எழுதுவோம் சரிங்களா அடுத்த ரூட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த அப்போ எப் த்ரீ அடுத்த ரூட் டிஃப்ரெண்ட்டுனால நான் என்னவோ அதை மட்டும் எழுதுகிறேன் எஃப் த்ரீ ஒய் மைனஸு டூ எக்ஸு சரிங்களா இது வந்து சிஎஃப் நமக்கு வந்து இசட் வந்து எடுத்து எழுதணும் இசட் வந்து என்னது சிஎஃப் ப்ளஸ் பர்டிகுலர் படிகண்டல் வந்து நமக்கு வந்து ஜீரோ சரிங்களா அப்போ எழுத்து எழுதுனா மவுடி என்ன கிடைக்கும் இதுதான் வந்து ஆன்சராக வரும் சரிங்களா இந்த ஃபோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து எடுத்தது எங்க படிகண்டல் வந்து நமக்கு வந்து ஜீரோ இந்த சமுக்கு இப்போ அடுத்த இதில் வந்து ஆர்கச்ச சைட் சீக்வல்ட்டு ஈ பவரில் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அதை வந்து அடுத்த இதில் பார்க்கலாம் இப்போ டைப் டூ டைப் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கச்ச சைட் சீக்வல்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் சரிங்களா இதில் வந்து சிஎஃப் வந்து நம்ம எப்பயும் சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணிடலாம் இந்த பர்டிகுலர் டைவ்ல மட்டும் பாருங்க ரீப்ளேஸ் டி டென்ஸ் டூ ஏ டிக்கு பதிலா இந்த ஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அதாவது எக்ஸோட குவைபிசன் ஏன்னு வச்சுக்காதீங்க எக்ஸோட குயபர் சென்ட் சரிங்களா டி பதிலாக ஒய்யோட கைப்ஸ் ரீ ரீப்ளேஸ் பண்ணணும் எதில்னா எஃப் ஆஃப் டி கமா டிடஸ் டினாமினில் இருக்கும்ல அந்த டாமுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் பர்டிகுலர்டர் போகிறப்ப அது உங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் இதுக்கு வந்து இசர்ட் வந்து ஃபைன் பண்ணோம் இசர்ட்டு ஃபைன் பண்ணால் சிஎஃப் தேவை பர்டிகுலரண்டர்கள் வந்து தேவை அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டு ஃபைண்டு சிஎஃப் ஃபைன் பண்ணுறேன் டு ஃபைண்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம் ஆக்சலரி ஈக்குவேஷனு எப்படி எழுதுவீங்க இந்த இது வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம பார்த்த மாதிரி இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்போ இதை எப்படி மாற்றி எழுதுறது எனக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் டி வந்து டோ பை டோ எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ டோ ஸ்கொயர்ட் பை டோ எக்ஸ் ஸ்கயர்டு என்ன வரும்ப்பா டி ஸ்கொயர்டு இந்த அப்போ ஃபஸ்ட்டு டேம் வந்து டி ஸ்கொயர்டு இந்த இசட்டை வந்து அப்படி இங்கே எடுத்து எழுதிடுறேன் சரிங்களா அதே போல் மைனஸ் ஃபைவ் டோ ஸ்கொயர்டு பை டோ எக்ஸ் டோவைருக்கு அப்போ அங்கே என்ன வரும் டோ பை டோ எக்ஸ் வந்து டி டோ ஸ்கேட் வந்து டோ இன்ட்டு டோன்னு பிரிக்கலாம்ல அப்போ டோ பை டோ எக்ஸ் வந்து டி டோ பை டோ ஒய் வந்து டிடாஸு சரிங்களா அப்போ அது முடிஞ்சிச்சு அடுத்தது கடைசியாக டோ ஸ்கொயர்டு பை டோ ஒய் ஸ்கொயர்டு அதுக்கு வேல்யூ என்னது டி டேஸ் ஸ்கொயர்டு டோ பை டோ ஒய் வந்து டி டாஸு அப்போ டோ ஸ்கொயர்டு பை டோ ஒய் ஸ்கொயர்டு வந்து டி டாஸ் ஸ்கொயர்டு அப்போ அதை வந்து நான் என்ன எழுதுவேன் ப்ளஸ்ஸு சிக்ஸு டி டாஸ் ஸ்கொயர்டு ஆஃப் இசட் இங்கேயும் இசெட் இருக்குல்ல அந்த இசெட் வந்து இங்கேயும் வரும் சரிங்களா ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ்ஸு வையுங்க இப்போ இதில் வந்து இசட் எல்லாமே இங்கே காமனாக இருக்கா அப்போ என்ன பண்ணுறேன் இசட்டாக காமனாக அப்படியே டி ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் டி டிடஸ் ப்ளஸ் சிக்ஸு டி டஸ் தோல் ஸ்கொயர்டு ஆஃப் இசட் இக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன சம்பளம் பார்த்த மாடல் வந்துருச்சா இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான் தான் ஆக்சிலரி வந்து இதுக்கப்புறம் எடுத்து எழுதுங்க வந்து எப்படி எழுதுவீங்க டிக்கு பதிலாக எம்மு டி டேஸுக்கு பதிலாக ஒன்று ரீப்ளேஸ் பண்ணலாமா இந்த ஃபோர் டி ஸ்கொயர்டு அங்கே என்ன வரும் எம் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் என்ன வரும் மைனஸ் ஃபைவ் எம்மு ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒன் ஸ்கொயர்டு என்ன வரும் சிக்ஸு இந்த இது இதெல்லாம் விட்டுறணும் விட்டுவிட்டு என்ன எழுதுவீங்க ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் ஆக்சரி ஈக்குவேஷன் சரிங்களா ஆக்சிடல் ஈக்குவேஷன் வந்து எடுத்துறையாச்சு இப்போ இந்த டேமில் வந்து பவரில் வந்து டூ இருக்குது அப்போ எத்தனை ரூட் வரும் ரெண்டு ரூட் வரும் சரிங்களா அதை எப்படி ஃபைன் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டுவாங்க பாக்ஸ் போட்டுட்டு மேலே வந்து என்ன எழுதிங்கன்னா இந்த கான்சன்ட் என்ன இருக்கு சிக்ஸு இங்கே பவர்ல முன்னாடி எதுவும் இருந்துச்சுன்னா அதை இங்கே மல்டிஃபை பண்ணி இங்க எழுதணும் சரிங்களா முன்னாடி எதுவும் இல்லை தான் இருக்கு அப்போ சிக்ஸ் மட்டும் எழுதினேன் எம்மோட கோய்ப்பு சென்ட் கீழே இப்போ என்ன பண்ணணுன்னா மல்டிப்ளை பண்ணா இங்க ஒரு ரெண்டு நம்பர் எழுதுவேன் மல்டிபிள் பண்ணா மேலே உள்ளது கிடைக்கணும் ஆட் பண்ணா கீழே உள்ளது கிடைக்கணும் சரிங்களா நான் வந்து டூ த்ரீ எழுதுறேன்னு வைங்களேன் டூ இன்டு த்ரீ வந்து சிக்ஸு ஆனால் டூ ப்ளஸ் த்ரீ வந்து வரும் மைனஸ் ஃபைவ் கிடைக்காது அப்ப இங்க ரெண்டுலேயுமே நான் என்ன எழுதிக்கிறேன் மைனஸ் இப்போ மல்டிஃபை பண்ணி பாருங்க மைனஸ் டூ மைனஸ் த்ரீ சிக்ஸ் வருமா மல்டி பண்ணால் ஆட் பண்ணால் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவு அப்போ எனக்கு ரூட் வந்து என்னவாக இருக்கும் இங்கே என்ன வந்திருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் தான் ரூட்டு அப்போ ரூட் வந்து ஃபஸ்ட்டு இது டூ இங்கே என்ன வந்திருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் தான் அடுத்த ரூட்டு அங்கே வந்து த்ரீ இப்போ டூக்கமாக த்ரீ அப்படின்னு கிடச்சிருக்கு ரெண்டுமே வந்து நமக்கு என்னது வேறு வேறு ரூட்டு சரிங்களா அப்போ வந்து சிஎஃப் வந்து எப்படி எடுத்துடுவீங்க சிஎஃப் சீக்கிட்டு எஃப் ஒன் ஒய் ப்ளஸ்ஸு டூ எக்ஸு ப்ளஸ் எஃப் டூ ஒய் ப்ளஸ்ஸு த்ரீ எக்ஸு இதான் வந்து நமக்கு வந்து சிஎஃப் சரிங்களா வேறு வேறு ரூட்டு அதனால் நம்ம வந்து டேரெக்டாக வந்து எடுத்து எழுதிடலாம் சரிங்களா இதை வந்து உங்களுக்கு தெரியாச்சுன்னா ஃபார்ம்லா வந்து ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா நாங்கள் ஃபார்மலாம் எழுதல டேரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணிடுறேன் வர வேலுவாக எக்ஸிக் முன்னாடி இங்கேயே வர வேலையு எக்ஸிக் முன்னாடி எழுதிடுறேன் சரிங்களா அடுத்தது பர்டிகுலர் இண்டர்கள் வந்து ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா டு ஃபைண்ட் பர்டிகுலர் இன்டர்கள் பட்டிகண்டல்கள் வந்து நமக்கு வந்து ஃபார்ம்லாம் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பட்டியண்டர்கள் சீக்வல்ட்டு எப்படி எடுத்தது வரும்னா ஃபஸ்ட்டு ஒன் பை இந்த டுடபைல என்ன வரும்னா இங்கே இசட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வந்து இங்கே வரும் சரிங்களா என்ன இருக்குது டி ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் டிடிடஸு ப்ளஸ்ஸு சிக்ஸு டிடஸ் ஸ்கொயர்டு அந்த டேம் வந்து கீழே வரும் சரிங்களா இன்ட்டு இங்கே என்ன வரும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன அப்படி வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது வந்து வரும் ஈ பவர் எக்ஸ் ப்ளஸு ஒய்ஏ படிக்கின்ற எப்படி எடுத்ததுன்னு புரியுதுல ரிசல்ட்டுக்கு முன்னாடி உள்ளது கீழே வரும் ஈக்குவல்டுக்கு அந்த சைடு அதாவது ஆர்கச்சர் சைடு வேலு வந்து இன்ட்டு மல்டிப்புளாக வரும் சரிங்களா இப்போ வந்து இந்த இதை வந்து எப்படி சிம்லை பண்ணுறது அதை வந்து பார்ப்போம் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் டீக்கு பதிலாக அதாவது இந்த டெனாமினேட்டில் உள்ள டம் ரீப்ளேஸ் பண்ணோம் டீக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா எக்ஸோட எக்ஸோட் சம்பளம் என்னது ஒன்று டிடாஸுக்கு பதிலாக எதாவது ரீப்ளேஸ் பண்ணுவோம்னா ஒய்யோட காஃபன் ஒய்யோட காஃபன் சம்மல் என்னது ஒன்று அவ்வளோதான் அந்த மாதிரி ஆக வச்சுக்கோங்க சரிங்களா எக்ஸோட காபிஷன் வந்து டி ஒய்யோட காபிஷன் வந்து டி டாஸ் அப்போ ரீப்ளேஸ் பண்ணுவோமா அப்போ என்ன கிடைக்கும் ஒன் டூட பை டி இருக்க இடத்துலலாம் ஒன் அப்ளை பண்ணுங்கள் டி டஸ் இருக்கிறத்துலையும் ஒன் அப்ளை பண்ணுங்கள் அப்போ ஒன் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒன் ஸ்கொயர் சிக்ஸ் இன்ட்டு ஒன் ஸ்கொயர் சிக்ஸு தான் இதுவுமே ஒன் ஸ்கொயர் வந்து ஒன்று தான் சரிங்களா எல்லாருக்கும் இந்த வேலி இருக்கா கிடைக்குதான்னு பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணிக்க புரியுதுல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து ஒன்று அப்போ ஒன் ஸ்கொயர்டு வந்து ஒன்று இங்கே டி வந்து ஒன்று டி டூ ஒன்று ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் கடைசி இந்த சிக்ஸ் இன்ட்டு ஒன் ஸ்கொ ஒன் ஸ்கொயர்டு ஒன் ஸ்கொயர்டு வந்து ஒன்று தான் ஒன் இன்ட்டு சிக்ஸு சிக்ஸு இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய் கீழே உள்ளதை வந்து சிம்பிளே பண்ணுங்கள் என்ன கிடைக்கிது ஒன் டூட பை ஒன் ப்ளஸ் சிக்ஸு செவனு செவன் மைனஸ் ஃபைவு டூ தப்போ ஒன் பை டூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய் இதான் வந்து நமக்கு வந்து என்னது particular integral சரிங்களா Therefore z சீக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பர்டிகுலர் இண்டர்கள் தான் நமக்கு வந்து ஆன்சரு சிஎஃப் வந்து என்னதோ அதை வந்து இங்கே எடுத்துடுதுங்க பர்டிகுலர் இண்டர் என்னவோ அதை வந்து ஆட் பண்ணிடுதுங்க Therefore எஃப் ஒன் ஒய் ப்ளஸ்ஸு டூ எக்ஸு ப்ளஸ் எஃப் டூ ஒய் ப்ளஸ்ஸு த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஒன் பவர் எக்ஸ் ஒய் ஆன்சர் ஆன்சர் சரிங்களா அடுத்தது எக்ஸாம்பிள் டூ இதே போல ஒரு சமம் வந்து பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் டூ பாருங்க இந்த சமம் எப்படி சால்வ் பண்றது RHS சைடு வந்து இ பவர் அதில் தான் வந்து நமக்கு வந்து இருக்கு சரிங்களா வந்து பண்றதுக்கு பசங்க என்ன எடுத்ததுனோ ஆக்சரிசன் டிக்கு பதிலாக எம்மு டிடேஸுக்கு பதிலாக ஒன்று சரிங்களா இல்லைன்னா ஒன்று யா வச்சுக்கோங்க டிடஸ் வந்து விட்டுருங்க டிக்கு மட்டும் எம் அப்ளை பண்ணுற மாதிரி யா வச்சுக்கோங்க அப்போ டி இருக்குது அப்போ என்னாகும் எம் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் எம்மு ப்ளஸ்ஸு ஃபோர் டிடேஸை விட்டுருங்கன்னு சொன்னதால் அந்த ஒரு கான்செப்ட் ஒரு அது வந்து அப்படி அப்படி பண்ணக்கூடாது இருந்தாலும் உங்களுக்கு எழுதுறதுக்காக ஈஸியாக இருக்காது சொல்கிறேன் சரிங்களா இந்த இதெல்லாம் விட்டுட்டு ஈக்குவல் டு ஜீரோ எழுதிட்டோம்னா அதான் வந்து நமக்கு வந்து ஆக்சி ஈக்குவேஷன் அது வந்து ஃபைன் ஆச்சு இப்போ என்ன பண்ணோம் இதில் வந்து ரூட்டு ஃபைன் பண்ணோம் ரூட் எப்படி வந்து ஃபைன் பண்ணுவீங்க இங்கே பவர் வந்து டூ தான் இருக்குது அப்போ வந்து ரெண்டு ரூட்டு கிடைக்கும் சரிங்களா கான்சன்டாமல் வந்து ஃபோர் அது மேலே வரும் எம்மோட காய்ப்பு கீழே வரும் இப்போ மல்டிபிள் பண்ணால் டூ வரணும் டூ இன்ட்டு டூ ஆட் பண்ணாலும் சரி சாரி மல்டிபிள் பண்ணால் ஃபோர் வரணும் ஆட் பண்ணாலும் மைனஸ் ஃபோர் வரணும் சரிங்களா அப்போ மல்டிபை பண்ணால் ஃபோர் வருதுக்காக டூ இன்ட்டு டூன்னு எழுதியிட்டேன் ஆனால் மேலே உள்ளது கிடைக்கும் கீழே உள்ளது கிடைக்காது அதனால் மைனஸ் டூ மைனஸ் டூ இப்போ மல்டிஃபை பண்ணுங்கள் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ ஃபோர் கிடைக்கும் மைனஸ் டூ மைனஸ் டூ வந்து ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர் கிடைக்கும் சரிங்களா அப்போ எம் சீக்வல்ட்டு என்னது இதோட ஆப்போசிட் சைன் அப்போ மைனஸ் டூவோட ஆப்போசிட் சைன் ப்ளஸ் டூ இங்கேயும் மைனஸ் டூவோட ஆப்போசிட் சைன் ப்ளஸ் டூ இந்த ஃபோர் ரூட் வந்து டூ கம்மா டூ அப்படின்னு கிடைக்கிது ரூட் வந்து சேமு நல்லா கவனிச்சோங்க தஃபோ சிஎஃப் வந்து நமக்கு என்ன ஆகும் எஃப் ஒன்னு ஒய் ப்ளஸ் டூ எக்ஸு ப்ளஸ் எஃப் டூ ஒய் ப்ளஸ் டூ எக்ஸு ரூட் வந்து சேமாக இருக்கிறதால ரெண்டு ரூட்டு அதனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒன்று இன்ட்டு இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு சரிங்களா த தஃபோ இதான் வந்து நமக்கு வந்து சிஎஃப் அதை வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன ஃபைன் பண்ணோம் பர்டிகுலண்டர்கள் டு ஃபைண்ட் பர்டிகுலண்டர்கள் கேட்டிங் கொடுங்க பர்டிகுலண்டர்கள் பிஐசி கொல்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க ஒன் டிவைஸ் இசட்டுக்கு முன்னாடி உள்ளது கீழே வரும் Therefore, d டி ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் டி plus 4t ப்ளஸ் ஃபோர் டி டாஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர்கஸ் சைடு வாலி இப்போ டூ எக்ஸு ப்ளஸ்ஸு ஃபோர் இதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணுவீங்க இதில் டீக்கு பதிலாக இந்த இதில் டிக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம் எக்ஸோட காய்பன் டி டாஸுக்கு பதிலாக ஒய்யோட காபிசன் ஒய்யோட காபிசன் வந்து என்னது 4 sorry வெறும் ஒய் தான் ஃபோர் கிடையாது வெறும் ஒய் அப்போ வந்து பர்சன்ட் வந்து ஒன்று அப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்கள் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபோ ஒன் டூட பை எக்ஸுக்கு பதிலாக டூவா சரி டிக்கு பதிலாக எக்ஸோட குவை பர்சன்டு டூ இந்த டூ ஸ்கொயர்டு ஃபோர் வரும் இங்கே மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்று அப்போ என்ன ஆகும் மைனஸ் எய்ட்டு கிடைக்கும் இங்கே ஃபோர் இன்ட்டு ஒன்று சரிங்களா டி வந்து ஒன்று ஒன் ஸ்கொயர்டு ஃபோர் இன்ட்டு ஒன் ஸ்கொயர் வந்து என்ன ஆகும் ப்ளஸ்ஸு ஃபோர் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்யே வேல்யூ வந்து அப்ளை பண்ணியாச்சு வேல்யூ அப்ளை பண்ணி கீழே என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள் பர்டிகுலரல் சீக்கல் டு ஒன் டிவைஸ் ஜீரோ கிடைக்கிது ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட்டு எயிட் மைனஸ் எயிட்டு ஜீரோ இன்ட்டு இ பவர் டூ எக்ஸு ப்ளஸ் ஒய் இந்த ஃபோ ஆர்டினரி ரூல் வந்து என்ன ஆகிடுச்சி ஃபெயில்டு ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒன்று பார்த்துருப்போம் டினாமினேட்டில் வந்து எனக்கு ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஆர்டினரி ரூல் ஃபெயிலு அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் டீயை வச்சு டிஃபரன்சேட் பண்ணுறேன் அகைன் டீயை வந்து டிஃபன்சேட் பண்ணுறோம் மேலே எக்ஸு சேர்த்துக்கணும் டீனா என்னது டோ பை டோ எக்ஸு டீயை டிஃபன்சேட் பண்ணால் மேலே வந்து எக்ஸு இதே டி டேஸை டிஃபன்சேட் பண்ணால் மேலே வந்து ஒய் சேர்ப்போம் நான் வந்து டீயவே டிஃபன்சேட் பண்ணுறேன் சரிங்களா அதனால் மேலே வந்து எக்ஸு சேர்த்துக்கோங்க டீயை வந்து டிஃபன்சேட் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ டி மைனஸ் இங்கே டீ வந்து டிஃபன்சேட் பண்ணால் ஒன்று மைனஸ் ஃபோர் டீ டஸ் மட்டும் வரும் புரியுதுங்களா டீஸ்க்கு செட் பண்ணும்போது நார்மலாக எக்ஸ்கொயர்டர் டிஃபன்சேட் பண்ணுவோம்ல அந்த தான் தஃபா இது வந்து டூ டி 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 செட் கிடைக்கும் பண்ணா ஒன்று இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் நமக்கு தான் வரும் சரிங்களா அப்படி மிஞ்சி போனால் டீ கியூப் வரும் டி கியூப்பை செட் பண்ணால் என்ன வரும்ப்பா த்ரீ டி ஸ்கொயர்டு அகைன் த்ரீ டி ஸ்கொயர்டை டிஃபன்சேட் பண்ணால் டூ வந்து கீழே வரும் சிக்ஸ் டி சரிங்களா தான் நமக்கு வந்து வரும் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸு பிளஸ் ஒய்ஏ இப்போ மறுபடியும் இந்த டீக்கு பதிலாக டூ டி ட்கு பதிலாக ஒன் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் எக்ஸு டிக்கு டூ வா இந்த ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஒன் ஃபோர் அகைன் கீழே வந்து ஜீரோ தான் கிடைக்குது இந்த என்ன ஆகுது எக்ஸ் டிவைஸ் ஜீரோ இப்போ டூ எக்ஸு பிளஸ் ஒய் அகெயின் ஆன் ரூல் ஃபெயில் ஆயிடுது சரிங்களா இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்னா மேலே வந்து எக்ஸு ஸ்கொயர்டு இப்போ வந்து கீழே வந்து நான் எந்த டைம் டிஃபன் செட் இதுக்கு முன்னாடி முன்னாடி டிஃபன் செட் பண்ணி வச்சு இந்த டைம் டிஃபென் செட் பண்ணுவோம் டீ டிபண்ட் செட் பண்ணால் ஒன்னு சொல்லியிருக்கேன் ஒன் இன்ட்டு டூ இல்லை நான் வந்து இது வந்து பார்சல் சொல்லியிருக்கேன் பார்சல் எப்பசல் டிஃபன்ஸ் சரிங்களா இங்கே டிஏ இல்லை டி இல்லாட்டுனா என்ன ஆகிடும் ஜீரோ அப்போ எக்ஸ்வை பை டூ இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த கொஞ்சம் இடத்தோங்க நான் தெரியாமல் ஃபஸ்ட்டு தப்பாக இருக்கேன் கவனிச்சிக்கோங்க இங்கே டிஏ இல்லை இது வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் பார்சல் டிஃபன்ஸ் எப்படினு டிஏ இல்லாதாலும் அந்த டேம் வந்து ஜீரோ அப்போ மைனஸ் ஜீரோ அப்போ டூ மைனஸ் ஜீரோ வந்து டூ கிடைக்கும் சரிங்களா இதான் வந்து நமக்கு வந்து பர்டிகுல இண்டர் இதுக்கு அடுத்து கீழே அப்ளை பண்ண முடியாது இங்கே டி இல்லை டி டெஸ்இண்டில் அப்ளை பண்ண முடியாது டஃபோ அவ்வளோதான் இதான் வந்து நமக்கு வந்து பர்டிகுலர் இண்டல் சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் அகெயின் ஜீரோ வந்ததும் இந்த இருந்து நான் வந்து டிஃபன் செட் பண்ணி எழுதுகிறேன் சரிங்களா இந்த இருந்து அப்படியே டிஃபன் செக் பண்ணி எழுதுறேன் எனக்கு ஆன்சரே வந்துடுச்சு டஃபோ இசட் சிகுவல் டு சிஎஃப் ப்ளஸு பர்டிகுலர் இண்டவர்கள் சிஎஃபோட வேல்யூ என்னது அதை வந்து எடுத்ததுங்க எஃப் ஒன் ஒய் ப்ளஸ் டூ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எஃப் டூ ஒய் பிளஸ்ஸு டூ எக்ஸு ப்ளஸ் பர்டிகுலர் வேல்யூ என்னது x2 கொய்டு பை டூ இ பவர் டூ எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்ஏ சரிங்களா இதுதான் வந்து நமக்கு வந்து என்னது இசட்டோட ஆன்சர் நோட் பண்ணி வச்சோங்க சரிங்களா இப்போ இன்னைக்கு சம்பளம் வந்து நம்ம வந்து ஆர்கெச்எஸ் சைடு ஜீரோ பார்த்துருக்கோம் RHS சைடு இ பவர் ஏஎக்ஸ் plus by, இந்த ரெண்டு டைப்பும் பார்த்துருக்கோம் அடுத்த டைப் வந்து RHS சைடு சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அந்த டைப் வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம்